ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக திணை யூஸ் பண்ணி பொங்கல் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம அரிசி வச்சு தான் அடிக்கடி பொங்கல் பண்ணுவோம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்ல சூடு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதை நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதே எண்ணெயில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் மிளகு சீரகம் தாளித்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கருகிரும். ஸோ இதை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், ஆனால் நம்ம சாப்பிடும்போது இதை ஈஸியாக எடுத்துடலாம், அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போது நான் இங்கே 3 கப் தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா 1 கப் அளவுக்கு திணையும் பாசிப்பயிரும் கலந்த கலவை நான் ஊற வச்சுருக்கேன். திணை வந்து 3/4 கப்பும் பாசிப்பயிறு 1/4 கப்பும் சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ அது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ ஊற வச்ச திணை பாசிப்பயிரை இதில் சேர்த்துடலாம். குறைஞ்சது நீங்கள் 1/2 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும், இல்லைன்னா 6 நேரத்துக்கு பிறகு இது ட்ரை ஆகிடும். 3/4 கப் திணை எடுத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுக்கணும், அதுதான் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ அது குக்கரை மூடிட்டு ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுடலாம். இப்போ அது சிம்மில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும், திணை பொங்கல் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா இதில் எந்த தாளிப்பு எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது அரிசி பொங்கல் சாப்பிட்றோம், அதே மாதிரியே தான் இருக்கும் அது. யூஸ்வலாக நம்ம அரிசி பொங்கல் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரியே தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சும்மா வாசனைக்காக நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அது கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து திணை பொங்கல் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது, நம்ம வந்து நார்மல் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.